நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழர்களை திட்டமிட்டு அழிக்க போறாங்க 2005ல வந்த சுனாமிலாம் வந்து இயற்கை சீற்றம் கிடையாது நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க தேடுங்க 2004 சாரி 2004ல வந்த சுனாமி வந்து இயற்கை சீற்றம் கிடையாது அது எத்தனை ஈழ தமிழர்களை கொன்றுச்சு எத்தனை தமிழர்களை கொன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏன் நான் கிடையாது நான் சொல்றேன்னா நல்லா பாத்துக்கோங்க டியூகோ கார்சியான்னு ஒரு தீவு இருக்கு அந்த தீவு வந்து அமெரிக்க இராணுவ தளவாடம் அந்த இராணுவ தளவாடத்துல இருந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் சயின்டிஸ்டும் எல்லாரும் ஹாலிடே அன்னைக்கு அன்னைக்கு இல்ல ஒரு 3 மாசமா ஹாலிடே ஏன் அந்த 3 மாசமா ஹாலிடேனா அதுக்கு பக்கத்துல தான் சுமித்ரா தீவுக்கு பக்கத்துல வந்து தான் அவங்க ஒரு ஏதோ லெபரேட்டரி வச்சிருக்காங்க அந்த லெபரேட்டரியில பிக் பேங் உடைய உருவாக்கத்தை அவங்க வச்சு பெருவெடிப்பை வந்து பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய நிலநடுக்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய கடல் சீற்றத்தை உருவாக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அதை அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆனா அது இவ்வளவு மக்களை உயிர் பலி வாங்குச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் மட்டும் கிடையாது உலகத்துல பல இனங்களை திட்டமிட்டு ஒரு இன ஒரு குழுவை அழிச்சுக்கிட்டு வருது அந்த குழுவுடைய அரசியல் அந்த குழு பேர் கூட நான் சொல்றேன் அவங்க பேர் இலுமினாட்டி அந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த இலுமினாட்டி அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் அப்படின்னா இல்ல அந்த இலுமினாட்டி அரசியல நியூட்ரல் பண்ணக்கூடிய அதாவது அதை ஒண்ணும் இல்லாம பண்ணக்கூடிய அரசியல்னா அது தமிழ் தேசிய அரசியல் மட்டுமே தமிழ் தேசிய அரசியல் வந்து உலகத்தை நெறிப்படுத்தக்கூடிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல வந்து இவங்க தமிழர்கள்ங்கிற போர்வைக்குல துரோகிகளும் இன பகைவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஈழத்துல இப்ப நடந்து இனப்படுகொலையை கொன்னவங்க நம்மளை கொன்னவங்க சிங்களவர்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை கொன்னவங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் சொல்ல முடியாது அவங்க வடுகர்கள் இந்த வடுகர்கள் தான் கொன்றாங்க இந்த கண்டி நாயக்க நாயக்க அரசு அது வந்து தமிழ் அரசு கிடையாது கண்டி நாயக்க அரசு அந்த கண்டி நாயக்க அரசை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு பூர்வீக குடியே கிடையாது ராஜபக்சேல இருந்து பண்டாரநாயக்க இது யாருமே இலங்கை பூர்வீக குடிகள் கிடையாது தமிழர்கள் பூர்வீக குடிகள் சிங்களவர்கள் பல 2000 3000 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே குடியேறிய மக்கள் வெறும் 400 வருடங்களுக்கு முன்னாடி குடியேறிய கண்டி நாயக்கர்கள் தான் அந்த மண்ணுக்கு கடைசியா வந்தேறியவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அந்த இலங்கையவே ஆண்டு கொண்டிருக்காங்க அவர்களுடைய அந்த கண்டி நாயக்க கொடி தான் இன்னைக்கு இலங்கையோட கொடியாவே இருக்கு கோட்டை சிங்களர்களுடைய கொடி கிடையாது சுத்த சிங்களர்களே அங்க ஆளல அங்க ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நாயக்கர்கள் நாயக்கர்கள் விஜயநகர பேரரசை தலைநகரமாக கொண்டு ஆண்டு கொண்டு இருந்த அந்த வடுக அரசு தான் இன்னைக்கு வந்து அங்க ஆண்டுகிட்டு இருக்கு இதை யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம இனப்படுகொலை செய்தவர்கள் தான் தமிழகத்தை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த வடுக அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து அடுத்த கட்ட அரசியல புரிஞ்சுக்க முடியும் முதல்ல உலக தமிழர்களே இது ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன் தமிழக அரசியல் மேல கொஞ்சம் கவனம் பண்ணுங்க நம்மளது தாய் நிலம் தமிழ்நாடும் ஈழம் தான் ஈழம் வந்து இன்னைக்கு வந்தேரி கையில மாட்டிக்கிச்சு காப்பாத்துறது கஷ்டம் தமிழ்நாட்டில் நம்ம தான் மெஜாரிட்டி தமிழர்கள் தான் மெஜாரிட்டி இங்கேயே நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து திராவிடன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு நம்மளோட இன அடையாளத்தை அழிச்சு மாற்றி குழப்பி வச்சிருக்கான் இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக தான் நம்மளுடைய அரசியல் நகரணும் உலக தமிழர்களே திராவிட அரசியல் திட்டமிட்டு தமிழர்களை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் தத்துவம் இதை நீங்க தேடுங்க நான் சொல்றதை மட்டும் நம்பாதீங்க முதல்ல தேடுங்க உங்களுக்கு சுய புத்தி வரணும் அதாவது ஒரு மக்களை காப்பாற்றணும்னு நீங்க களத்துல இறங்கி இருக்கிறத பிறகு சுய புத்தி வரணும் சுயத்தோட யோசிங்க அடுத்தவன் சொன்னீங்க எவனையும் நம்பாதீங்க வரலாறுல ஜெயிக்கிறவனே வரலாறு எழுதுறான் வரலாறை தேடி பாருங்க அதுல உங்களுக்கு தெரியுற விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணுங்க சும்மா படிச்சதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீங்க அது வந்து மெக்கேலே கல்வி திட்டம் திட்டமிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன் திட்டமிட்டு தான் தமிழர்கள் அழிக்கப்பட்டு இருக்காங்க இன்னும் 5 6 வருடங்களில் தமிழர்களுக்கு ஒரு பேராபத்து வந்துடும் அதுக்கு முன்னாடி தமிழர்களே விழிப்போட இந்த தமிழ் தேசிய அரசியலோட வளர்ச்சிக்கு உதவுங்க தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழர்களை நல்வழிப்படுத்தும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு நான் மணிக்கணக்காக பேசுவேன் ஆனால் வந்து இது 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் எவனும் பார்க்க மாட்டீங்க திருப்பி தொடர்ச்சியாக இது வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்கள கவனிங்க தமிழ் தேசிய அரசியலை வந்து இப்போ யாரும் ஒழுங்காக பேசுறது கிடையாது அது திட்டமிட்டு திராவிடர்களே ஒரு சைடில் பினாமி மாதிரி இறக்கி விட்டுட்டு இருக்காங்க இது இனத்தூய்மைவாதம் ஃபாசிசம் நாசிசம்னு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இது தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட வழியில் வர ஆதங்கம் அந்த ஆதங்கம் கோபமாக தான் வருது ஆனால் தமிழர்கள் ஒருபோதும் ஒரு இனத்தை அழிக்கவோ இல்லை ஒரு இனத்திற்கு கேடு செய்வோ மாட்டார்கள் அது வரலாறு நீண்ட நெடிய வரலாறுல நீங்க தேடி பாருங்க தமிழர்கள் ஒருபோதும் ஒரு இனத்தை அழிச்சதா இருந்த சரித்திரமே இருந்திருக்காது நமக்கு அது அதிகார போர்கள் நடத்தியிருப்போம் ஒரு இனத்தை அழிச்ச சரித்திரம் கிடையாது அதனாலதான் சொல்றேன் இது இனவாத அரசியல் கிடையவே கிடையாது இது திட்டமிட்டு இனவாத அரசியல் மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காகவே
செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிடர்கள். இவர்களை வந்து நீங்கள் களத்தில் இறக்கினீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீவிரவாத அரசியலாக மாற்றிடுவாங்க. தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அகிம்சை அரசியலாக இருக்கும். அகிம்சை ஏன்னா இந்த அகிம்சைங்கிற இந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு போராட்டம் அது இதுன்னு ஏதாவது குண்டு கிண்டு போட்டு நம்மளை வேணும்னே வந்து பொய் சொல்லி இவர்கள் வந்து நம்மளை ஒரு தீவிரவாதிகள்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியத்தை எதிர்த்து அரசியல் பண்ணலை, இந்தியத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டி அரசியல் பண்ணுறோம். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க அரசியலுடைய பிழைகளை சுட்டி காட்டுறோம். அந்த பிழைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை எடுத்து உரைக்கிறோம். நம்ம மண்ணை நம்ம ஆட்கள் ஆண்டாதான் அந்த மண்ணை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆளாதனால தான் அந்த ராஜராஜன் ஆண்ட அந்த காவேரி வளநாடு இன்னைக்கு நாளைக்கு பாலைவனம் ஆக போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது தமிழர்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை பார்த்து தான். இந்த தமிழ் தேசிய அரசியல் தான் அதற்கு தலைமை தாங்கணும். திராவிட அரசியலை ஒருபோதும் உள்ள விடாதீங்க. தமிழர்களுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மூன்று கட்டமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல், இந்த மூணையும் தமிழர்கள் கைப்பற்றினா தான் தமிழர்களுடைய வாழ்வும் வளமும் நலமாக இருக்கும். அதை வரலாற்று பார்வையோடு பாருங்கள். தமிழர்கள் சாதியாக எப்பயும் உடையவே கிடையாது. அந்த சாதிய சிக்கல்களை உருவாக்குறதே இந்த திராவிட அரசியல் தான். உலகம் ஃபுல்லாக எங்கேயுமே சாதி அரசியல் இல்லை. அதாவது தமிழகத்தில் மட்டும் சாதினா தமிழனுக்கு மட்டுமா சாதி இருக்குது? கிடையாது. திட்டமிட்டு அந்த சாதிய சண்டைகள் முரண்களை இவங்க உருவாக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து அடுத்தவங்களை வைக்கக்கூடிய குறையாக பார்க்காதீங்க. நம்மளை நாமே திருத்திக் கொள்ளணும். நம்மளோட பார்வையை புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நல்லவங்களாக இருக்கனால நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பல கட்டுரைகள் பல பொய்யுரைகளை வந்து அவங்க மக்கள்கிட்ட சுலபமாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் செல்வ பலத்தில் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய அரசியல் நிபுணம் என்றால் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆதரவு பண்ணுங்கள். தமிழ் தேசிய அரசியலுக்கு நீங்கள் ஆதரவு தரும்போது யார் சுத்த தமிழ் தேசியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அதை புரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக. தமிழ் தேசிய அரசியல்னால் என்னன்னு தேடி பாருங்கள். பாவாணர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். பெருஞ்சித் திருநாறு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் நிறைய முன்னிலைகள் வந்து தவறான முன்னிலைகளாக இருக்குது. தமிழ் தேசிய அரசியல் ஒரு கருத்தியலாக உருவாக்க விடாமல் பார்க்கறதுக்காக நிறைய போலி இயக்கங்களை இறக்கி விட்டுருக்காங்க. வேற அந்த போலி இயக்கங்கள் போலித்தனமாக பேசும். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். திராவிட அரசியலை வீழ்த்துவது தான் தமிழகர்களுக்கும் தமிழர்களுக்கும் முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு. திராவிடம் ஒழியாமல் தமிழர்கள் ஒருபோதும் தமிழர்னு எந்திரிக்க முடியாது. அது வரைக்கும் நம்ம குழம்பி தான் இருப்போம். தமிழர்னு ஒரு இனமே இல்லைன்னு சொல்லி டிவியில் பேசிகிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவனுங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? இவங்களுக்கு இந்த பேசுறதுக்கு இந்த வித வசதியை கொடுத்தது யாரு? இந்த திராவிட கருத்தியல் தான். இந்த திராவிட கருத்தியல் தமிழர்களுக்கு எதிரான கருத்தியல், தமிழர்களை அடக்கி அடிமைப்படுத்தக்கூடிய கருத்தியல். இந்த கருத்தியலை நம்பி ஏமாந்துடாதீங்க. இதை வந்து பணிவோட சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு காணொலிகளையும் ஆடியோக்களையும் கேளுங்க. உங்களுக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற உண்மை அரசியல் எதுன்னு புரியும். உண்மையை மட்டுமே பேசி அரசியல் செய்கிறது தான் தமிழ் தேசிய அரசியல். மக்கள்கிட்ட உண்மை எடுத்துகிட்டு போகிறது தான் தமிழ் தேசிய அரசியல். மக்களாக ஒன்று திரண்டு உருவாக்க வேண்டியது தான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழர்களுக்கான நாட்டு உருவாக்கம் மட்டுமல்ல, ஏதோ தமிழகத்தை பிரிப்பதற்காக மட்டும் அல்ல. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போலி. தமிழர்களை வாழ வைப்பதற்கான அரசியலே தமிழ் தேசிய அரசியல். அதற்கு என்ன வழியோ அந்த வழியை கையாளணும். அதுதான் தமிழ் தேசிய அரசியலுடைய நோக்கம், கொள்கை எல்லாம். சரிங்களா? அதனால் இவங்க நிறைய பேர் பொய் பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழரே ஆளணுங்கிற கொள்கைக்குள்ளே வாங்க. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும்தான் மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க. தமிழர்களை ஒரு பேராபத்தை தாக்க போகுது. அந்த பேராபத்து என்ன எப்படிங்கிறதுக்கு நீங்களா தேடி தான் புரிஞ்சுக்கணும். யாராலையும் அதை சொல்ல முடியாது. சுத்தி தாக்க போறாங்க. உங்களை நாமளே காப்பாத்திக்கணும்னா தமிழ் தேசிய அரசியல கவனம் செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.